தமிழ் முதுநிலை சுருக்கெழுத்து டிசம்பர் 1975. மதிப்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்களே, இந்த அவையின் முன் கல்வி சுகாதார அமைச்சர் அவர்களால் வைக்கப்பட்டிருக்கின்ற கல்வி மானியத்தின் மீது என்னுடைய கருத்துக்களை கூற விரும்புகிறேன். கல்வியின் தரம் உயர வேண்டுமென்றால் ஆரம்ப கல்வியில் இருந்துதான் அதை நிறைவேற்ற இயலும். அந்த கல்வியை வலிவுடன் ஒளிவுடன் போதிப்பவர்கள் நல்ல முறையில் இருந்தால்தான் கல்வியின் தரம் உயரும். ஆகவே ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கு நல்ல வகையில் ஊதியம் அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் இந்த அவை முன் வைக்க விரும்புகிறேன். கிராமங்களில் உள்ள ஆசிரியர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும். பிராந்திய மொழிகள் அந்தந்த மொழிகளில் போதனா மொழியாக வேண்டும் என்பதில் நான் மிகுந்த ஆர்வம் கொண்டவன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழை போதனா மொழியாக்குவதில் இரண்டு நிலைகள் இருக்கின்றன. ஒன்று, அரசை சார்ந்த கலைக்கல்லூரிகளில் போதனா மொழியாக தமிழ் கட்டாயமாக இருப்பது. மற்றொன்று, தனியார் கல்லூரிகளில் விரும்பினால் தமிழை போதனா மொழியாக கற்றுக்கொள்ளலாம் என்பதாகும். இந்த நிலைமை இருப்பதால் தனியார் கல்லூரிகளில் படிக்க மாணவர்கள் ஆர்வம் அதிகம் காட்டுகின்றனர். மேலும் அரசு கல்லூரிகளில் படித்தால் தமிழை போதனா மொழியாக ஏற்றுக்கொண்டு தங்கள் வளர்ச்சி குன்றி விடுமோ என்று மாணவர்கள் ஐயப்பாடு கொள்கின்றனர். மாணவர்கள் தமிழை போதனா மொழியாக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அரசு துறையில் உத்தியோகம் இருக்கின்றதா என்றால் அரசே அவர்களுக்கு எந்த துறையில் வேலை அளிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அரசே இப்படி அவர்களை இரண்டாந்தர மாணவர்களாக கருதினால் தமிழ் போதனா மொழியாக வளர்வது எந்த வகையில் முழுமையாக சாத்தியமாகும் என்பது எனக்கு விளங்காமல் இருக்கிறது. ஆனால் நான் உறுதியாக சொல்வேன், இந்த தலைமுறையில் இல்லாவிட்டாலும் அடுத்த தலைமுறையிலோ அல்லது ஒரு நூற்றாண்டு காலத்திற்குள்ளோ தமிழ் ஆட்சி மொழியாக போதனா மொழியாக நிச்சயம் வந்துதான் தீர வேண்டும். கல்வி துறை மூலம் இந்த அரசாங்கத்தால் வெளியிடப்படுகின்ற புத்தகங்களில் பல பிழைகள் இருக்கின்றன. புத்தகங்களே பிழையாக இருந்தால் மாணவர்கள் எப்படி சரியாக கல்வி கற்க முடியும்? அரசாங்கத்தால் வெளியிடப்படும் புத்தகங்களை பிழையில்லாத முறையில் வெளியிட அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்லூரிகளிலே இடம் கிடைப்பது இன்று மிகவும் அரிதாக இருக்கிறது. வசதி உடையவர்களும் செல்வாக்கு உடையவர்களுக்கும் மட்டும் தான் இந்த இடம் கிடைக்கிறது. சாதாரண மாணவர்களுக்கு இடம் கிடைப்பதில்லை. இதையெல்லாம் அரசு கருத்தில் கொண்டு அனைத்து கல்லூரிகளுக்கும் மாணவர்களை தேர்ந்தெடுக்க ஒரு குழு ஒன்றை நிறுவி ஒவ்வொரு கல்லூரிக்கும் தேவையான மாணவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். மாணவர்களின் பொது அறிவு வளர நூல் நிலையங்கள் மிகவும் அவசியம். அதற்கு இன்றைக்கு இருக்கும் நூல் நிலையங்களின் எண்ணிக்கை போதாது. பெரிய அளவில் பணம் ஒதுக்கி
கூடுதலான நூல் நிலையங்களை அமைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சென்னை பழனியப்பா கூட்டமைப்பினால் பாலாஜி நிறுவனம் மதுரைக்கு 1977 ஜனவரி 4 தேதி அன்று அனுப்பப்பட்ட கடிதம். அன்புடையீர், நாங்கள் புதிதாக தயார் செய்துள்ள சோப்புத்தூள் மாதிரி பொட்டலம் ஒன்றை தனியே தபால் மூலம் அனுப்பியுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களின் நீண்ட நாள் தேவையினை கருத்தில் கொண்டு எங்களின் ஆழ்ந்த ஆராய்ச்சியின் பயனாய் இதை தயார் செய்துள்ளோம். இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து இந்த சோப்பு தூளின் சிறந்த அம்சங்களை நீங்கள் அறியலாம். இது சிக்கனமானது, சீக்கிரம் நீரில் கரையக்கூடியது, எல்லா துணிகளையும் எளிதில் வெளுக்க வல்லது, மேலும் துணிகளின் நீண்ட உபயோகத்திற்கு உதவுகிறது. இந்த புதிய சோப்புத்தூளை நாங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் அனுப்பியுள்ளோம். அங்கிருந்து எல்லாம் எங்களுக்கு அதிக அளவில் ஆதரவு அளித்து கூடுதலான அளவில் சோப்புத்தூள் பொட்டலங்களை கேட்கின்றனர். இதிலிருந்து எங்கள் தயாரிப்பு மக்களின் ஆதரவையும் போற்றுதலையும் பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திடக்கூடும். ஆகவே இந்த பொருளை நீங்கள் விரைவில் பெற்று விட இயலும். தங்கள் உண்மையுள்ள நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.